வணக்கம். வணக்கம். இது தேசிய தொலைக்காட்சியின் செய்திகள். நான் ஏசியம் ஹலில் ரஹ்மான். நான் ரஞ்சனி ராஜ். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். கோவிட் 19 மற்றும் அதன் பின்னரான காலங்களில் அபிவிருத்திக்கான நிதி குறித்த உயர்மட்ட காணொலி கலந்துரையாடல் நிகழ்வில் ஜனாதிபதி விசேட உரை. கோவிட் 19 நோயினால் பீடிக்கப்பட்டு முழுமையாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளவர்களின் எண்ணிக்கை 754 உயர்வு. அமரர் ஆறுமுகம் தொண்டமானின் பூதவுடல் ரம்படை வெவண்டன் தோட்டத்தில் அமைந்துள்ள அன்னாரின் இல்லத்தில் மக்கள் அஞ்சலிக்காக. அரிசி, மரக்கறி மற்றும் பழங்கள் உட்பட உணவுப் பொருட்களை நாட்டின் ஏனைய பிரதேசங்களுக்கு கொண்டு செல்ல ரயில்களை பயன்படுத்துவது தொடர்பில் அரசாங்கம் கூடுதல் கவனம். உலகில் கொரோனா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 60 லட்சத்தை நெருங்கியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்களில் புதிய தகவல். மின்சாரத்தினால் செயற்படும் உலகின் முதலாவது பயணிகள் விமானம் அமெரிக்காவினால் வெற்றிகரமாக பரீட்சிப்பு. அவை தலைப்புச் செய்திகளின் விரிவான செய்திகளை பார்ப்போம். முதலில் உள்நாட்டு செய்திகள். எவ்வாறான கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்தாலும் மக்களுக்கே முதலிடம் என்ற கொள்கை கைவிடப்பட மாட்டாது என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கோவிட் 19 பாதிக்கப்பட்ட பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கான நிதி வழங்குதல் தொடர்பில் உயர்மட்ட காணொலி உரையாடலில் ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். 19 நாடுகள் மற்றும் 8 சர்வதேச அமைப்புகளின் தலைவர்கள் இதில் பங்கேற்றனர். இதனை நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் தலைமையகம் ஒழுங்கு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கெனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ, ஜெர்மனியின் சான்சலர் அஞ்சலா மெர்கல், ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் உள்ளிட்டோர் இதன்போது உரையாற்றினார்கள். அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கான பல்தரப்பு மற்றும் இருதரப்பு உத்தியோகபூர்வ கடன் வழங்குநர்கள் தமது பொருளாதாரங்களை புதுப்பிக்க அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கு இதுபோன்ற இடத்தை உருவாக்குவதில் புத்தாக்கத்துடன் இருக்க வேண்டிய ஒரு விசேட பொறுப்பு உள்ளது. அத்துடன் கடன் வழங்குவதற்கான சாதாரண நிபந்தனைகளை வலியுறுத்தக்கூடாது. பெரும்பாலான நாடுகள் தமது கடப்பாடுகளுக்கு மதிப்பளித்துள்ளதுடன் உத்தியோகபூர்வ கடன் வழங்குநர்களால் ஒரு குறிப்பிட்ட நிவாரணத்தை வழங்குவதன் மூலம் புதிய இடத்தை வழங்குவதற்கான நேரம் வந்துள்ளது. எமது முன்னுரிமையான விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்பு, சூழல் பாதுகாப்பு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளங்கள், டிஜிட்டல் பொருளாதாரம் மற்றும் டிஜிட்டல் நிர்வாகம், கிராமிய பொருளாதாரம் மற்றும் வறுமை ஒழிப்பு, மக்களுக்கும் வர்த்தக சமூகத்திற்குமான சந்தை வாய்ப்புகளை அபிவிருத்தி செய்தல், கிராமங்களுக்கிடையிலான மேம்பட்ட இணைப்பு மற்றும் எமது சூழல் பாதுகாப்பு உத்திகளுக்கு ஏற்ப பசுமை நகரங்களை உருவாக்குதல் என்பன சுமார் 2 மாதங்கள் பொருளாதார செயற்பாடுகள் முடக்கப்பட்ட காரணத்தினால் பின்னடைவை சந்தித்ததாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். இதேவேளை கடன் வழங்குநர்களின் உத்தியோகபூர்வ கடன் மற்றும் நடுத்தர கால அவசர வரவு செலவு திட்ட உதவி கடன்களின் விவரக்குறிப்பு, தனியார் கடன் கடப்பாடுகளை பூர்த்தி செய்வதற்கும் வர்த்தக மற்றும் கொடுப்பனவு முறைகளை தளர்த்துவதற்கும் பெரும் பொருளாதார இடத்தை வழங்குவதோடு மாத்திரமல்லாமல் வளர்ச்சியையும் முதலீடுகளையும் ஊக்குவிக்க தனியார் துறை கடன் வழங்குநர்களிடையே நம்பிக்கையையும் கட்டியெழுப்ப வேண்டும். அத்துடன் பாரிய இருதரப்பு பல்தரப்பு முகவர்கள் தங்களுக்குள் நிபந்தனைகளை விதிக்காமல் அந்தந்த அபிவிருத்தி அடைந்து வரும் மற்றும் நடுத்தர பொருளாதாரங்களில் அபிவிருத்தி பங்காளிகளாக முன்வருவதன் மூலமான விரைவான நடவடிக்கைகள் உலகின் முன்னணி முகவர்கள் மற்றும் தலைவர்களின் பொறுப்பாகும் என்றும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ உலகத் தலைவர்கள் முன்னிலையில் சுட்டிக்காட்டியமை குறிப்பிடத்தக்கது. உங்கள் வாழ்வின் கதையை மாற்றிடும் லிட்ரோ கேஸ். இலங்கைக்கான புதிய இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பக்லே ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவை இன்று சந்தித்தார். இலங்கையுடனான ராஜதந்திர உறவுகளை பிரதிபலிக்கும் வகையில் கடந்த 14 தேதி வீடியோ தொழில்நுட்பம் ஊடாக அவர் தனது நியமன கடிதத்தை ஜனாதிபதியிடம் கையளித்தார். இருதரப்பு உறவுகளை மேலும் பலப்படுத்துவதற்கான நாடுகளினதும் அர்ப்பணிப்பு தொடர்பாக இந்தியாவிற்கான புதிய இந்திய உயர்ஸ்தானியருக்கு மீண்டும் எடுத்துரைக்கப்பட்டது. இந்திய பிரதமருடன் இடம்பெற்ற தொலைபேசி உரையாடலை மீண்டும் நினைவு கூறும் ஜனாதிபதி கடுமையான நேரங்களின் போது இலங்கைக்கு வழங்கிய ஒத்துழைப்பிற்காக இந்திய அரசிற்கு நன்றிகளை தெரிவித்தார். இந்திய பிரதமரின் வாழ்த்துக்களை ஜனாதிபதிக்கு தெரிவித்த இந்திய உயர்ஸ்தானிகர் கோவிட் 19 வைரசுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ வழங்கும் தலைமைத்துவத்தை பெரிதும் பாராட்டினார். சவால்களை வெற்றி கொள்ள பிராந்திய நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை மேலும் பலப்படுத்த வேண்டியதன் அவசியமும் இங்கு வலியுறுத்தப்பட்டது. இரு நாடுகளதும் நன்மை கருதி உடன்பாடு தெரிவிக்கப்பட்ட கருத்திட்டங்களை துரிதமாக நடைமுறைப்படுத்துவதன் அவசியமும் வலியுறுத்தப்பட்டது. இலங்கை மாணவர்களுக்கு வழங்கும் புலமை பரிசுகளை அதிகரிப்பதற்கும் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார வர்த்தக உறவுகளை பலப்படுத்துவதற்கும் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் சம்பந்தமாக இங்கு தெரிவிக்கப்பட்டது.
முன்னாள் அமைச்சர் அமரர் ஆறுமுகன் தொண்டமானின் பூதவுடல் கொத்மலை ரம்புடை வெவன்டன் தோட்டத்தில் அமைந்துள்ள அன்னாரின் இல்லத்திற்கு இன்று கொண்டு செல்லப்பட்டு அங்கு மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. பொதுமக்கள் கூட்டமாக வந்து கலந்து கொள்ள வேண்டாம் என்று அறிவித்தல் விடுக்கப்பட்ட போதிலும் பெருந்தோட்ட மக்களும் கட்சியின் ஆதரவாளர்களும் சாரி சாரியாக வந்த வண்ணம் உள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். மக்கள் அஞ்சலிக்காக முன்னாள் அமைச்சர் அமரர் ஆறுமுகம் தொண்டமானின் பூதவுடல் கொள்ளுப்பட்டியில் அமைந்துள்ள இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்தது. அன்னாரின் பூதவுடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக பெரும் எண்ணிக்கையிலானோர் வருகை தந்திருந்தனர். இதனை அடுத்து அன்னாரின் பூதவுடல் ஹெலிகாப்டர் மூலம் கொத்மலைக்கு வரப்பட்டது. கொத்மலை வீட்டுக்கு கொண்டு வருவதற்கு முன்னர் அன்னாரின் பூதவுடல் கம்பளை மிகிலவத்த விளையாட்டரங்கிற்கும் எடுத்துச் செல்லப்பட்டது. மக்களின் அஞ்சலிக்கு மத்தியில் அன்னாரின் பூதவுடல் கொத்மலை நோக்கி மரியாதை சகிதம் கொண்டு செல்லப்பட்டது. இன்று அன்னாரின் 56வது பிறந்த தினம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்று நண்பகல் ரம்புடை வெவன்டன் தோட்டத்தில் அமைந்துள்ள அமரர் ஆறுமுகம் தொண்டமானின் வீட்டுக்கு அன்னாரின் பூதவுடல் கொண்டு வரப்பட்டதை அடுத்து பெரும் எண்ணிக்கையிலான பொதுமக்களும் அரசியல் பிரமுகர்களும் இறுதி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர்.
மலேகத்தினுடைய எதிர்காலம் இவருடைய கையில் தங்கியிருந்த வழியில் இந்த இழப்பை குறித்து நாம் எங்களுடைய பாடசாலையின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய மறைந்த தலைவர் கௌரவ ஆறுமுகன் தொண்டு மாணவி அவர்கள் இந்தியமை விட்டு பிரிந்தும் இந்த மலையக மக்களுடைய எல்லா வல்ல மக்களுடையும் இறைவனுடைய பிரார்த்தனையை தெரிவித்துக் கொள்வதோடு இன்று மலையக மக்கள் எங்கள் தலைவரை இணைந்து நிற்கின்ற வேளையில் அடுத்து இவ்வாறன் ஒரு தலைவர் மலையகத்தில் உருவாவாரா என்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. கண்ணீருடன் காணக்கூடிய காட்சியை எங்களால் பொறுக்க முடியவில்லை. மலையகத்துக்கு இவ்வாறான ஒரு தலைவன் மீண்டும் கிடைப்பானா என்பது சொல்ல முடியாத வேதனையாக இருக்கின்றது. இந்த மக்களை எவ்வாறு கட்டி காத்தவரோ அதே போல் அவரது புதல்வனும் இம்மக்களை வழி நடத்துவார் என அன்போடு கேட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறேன். இப்ப அந்த தெய்வம் எங்ககிட்ட இல்ல, எங்களையெல்லாம் விட்டுட்டு போயிருச்சு. எனக்கு தாங்க முடியல. எங்களோட சேர்ந்த மறைந்த எங்களுடைய தலைவர் ஆறுமுகன் தொண்டமான் அவர்களுக்கு இன்று விவண்டன் அவர்களுடைய பாரம்பரிய இல்லத்திலே மக்கள் இறுதி மரியாதையை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய தலைவர் இந்த மக்களுக்கு செய்த சேவையின் பிரதிபலனை இன்று கண்ணீர் மல்க கதறி கதறி நீண்ட வரிசையில் நின்று கொண்டிருக்கின்ற மக்கள் பறைசாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த துயரகரமான சம்பவத்திலே கெஞ்சிதமும் எதிர்பார்க்காத அளவு எங்களுடைய மக்கள் சோகத்திலே ஆழ்ந்திருக்கிறார்கள். அதேபோல இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உயர்மட்டம் உட்பட அடிமட்டம் வரை சகலரும் இன்று என்ன செய்வதென்று அறியாத முடிய நிலையில் இருக்கிறார்கள். எங்களுடைய தலைவரின் பூதவுடல் நாளை காலை வரை அவருடைய விவண்டன் வீட்டிலே வைக்கப்பட்டிருக்கும். நாளை காலை இங்கிருந்து ஊர்வலமாக பல தோட்டங்களை ஊடறுத்து கொட்டகல காங்கிரஸ் தொழில்நுட்ப மையத்துக்கு கொண்டு செல்லப்பட இருக்கிறது. அங்கு ஞாயிற்றுக்கிழமை பகல் வரை மக்களின் அஞ்சலிக்காக பூதவுடல் வைக்கப்பட்டிருக்கும். அதன் பிறகு ஊர்வலமாக நூறுவூர் தொண்டமான் ஞாபகார்த்த மைதானத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு இறுதிக்கிரியைகள் அங்கு நடைபெற இருக்கின்றன. அமரர் ஆறுமுகன் தொண்டமான் அவர்கள் சௌமியமூர்த்தி தொண்டமான் அவர்களுடைய இறப்புக்கு பிறகு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுப்பெடுத்து மலையக மக்களுக்கு பல்வேறு சேவைகள் செய்ததை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அவருடன் கிட்டத்தட்ட நான் 5 வருடங்களுக்கு மேலே சேவையாற்றியிருக்கிறேன். குறித்த காலங்களிலே அவருக்கும் எனக்கும் அவர் உள்ள நல்ல நட்பு இருந்தது. காலத்திலே தங்களுடைய சேவைகளை செய்து கொள்வதற்கு ஒரு தலைவரை நாங்கள் இழந்திருக்கின்றோம் என்பதுதான் என்னுடைய கருத்தாகும். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மாபெரும் தலைவரான கௌரவ ஆறுமுகன் தொண்டமான் அவர்கள் இறந்தமை இலங்கை வாழ் இந்திய வம்சாவளி மக்கள் அனைவருக்கும் ஆழ்ந்த துயரத்தை இது கொடுக்கின்றது. எமது அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமான ஐயாவின் இழப்பு வந்து மலையகமே முழு இருண்டு போய்விட்டது. அவருடைய இழப்பு வந்து பெரிய அளவில் மலையகத்து மக்களை துக்கத்தில் ஆட்டு சென்று விட்டு அரைமை விட்டு இந்த மலையம் பூராவும் அவர் தான் எமதுக்கு அபிவிருத்தி வேலைகளையும் பாடசாலையிலிருந்து பாடசாலை படிப்பு செல்வதையும் அவர் தான் நிறைய எமக்கு செய்திருக்கார். ஆகவே அவருடைய இழப்பு வந்து முழு மலையகமும் இன்னைக்கு இருண்டோரி போய்விட்டது. காங்கிரசின் தலைவரும் அமைச்சருமாகிய ஆறுமுகன் தொண்டமான் அவர்கள் எங்களை விட்டு பிரிந்ததற்கு மிகுந்த வருத்தத்தை தருகிறது, ஆழ்ந்த வருத்தத்தை தருகிறது. வீடு செய்ய முடியாத வருத்தம் எங்களுக்கு. அவர் பக்கத்தில் இருந்து வாழ்ந்தோம் நாங்கள். அவர் இன்னொரு 20-50 வருஷம் வாழ்ந்தால் நல்ல மலைநாடு எவ்வளவோ முன்னேற்றி வரோம். இந்த அவர் நல்ல விட்டது அது எங்கள் இழப்பு பேரிழப்பு. அமரர் ஆறுமுகன் தொண்டமான் தொடர்பான மலையக மக்களின் இதய நாயகன் என்ற விசேட நிகழ்ச்சி இன்றிரவு 8 மணிக்கு நேத்ரா அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ளது. இலங்கை ரூபானி கூட்டுத்தாபனத்தின் தமிழ் செய்தி பிரிவினரால் இந்த விசேட நிகழ்ச்சி தயாரிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை இன்று வரை 754 அதிகரித்துள்ளது. இந்நிலையில் தெரிவு செய்யப்பட்டவர்களிடம் PCR பரிசோதனை தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்றது. COVID-19 தொற்றினால் நேற்றைய தினம் 61 பேர் பாதிக்கப்பட்டதாக சுகாதார தரப்பினர் தெரிவித்துள்ளனர். அவர்களில் 26 பேர் கடற்படையினர் என தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் 17 பேர் துபாயிலிருந்து நாடு திரும்பியவர்கள். எஞ்சிய 18 பேரும் குவைத்திலிருந்து நாடு திரும்பியவர்கள் என தேசிய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகமும் விசேட வைத்திய நிபுணருமான டாக்டர் அனில் ஜாய்சிங் தெரிவித்துள்ளார்.
இதுவரையில் இனம் காணப்பட்ட கொரோனா வைரஸ் தொற்றாளர்களில் 753 பேர் கடற்படையைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்ட சர்வதேச நாடுகளின் நிலவரம் தொடர்பான தகவல்கள் சிலவற்றை பார்ப்போம். உலகில் கொரோனா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 60 லட்சத்தை நெருங்கியுள்ளது. அமெரிக்காவில் மாத்திரம் 17,68,608 பேர் கொரோனா வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டனர். உலகளாவிய ரீதியில் இதுவரையில் 59,32,364 பேர் கொரோனா வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனா வைரஸ் தொற்றினால் 3,62,619 பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து 26,1,247 பேர் குணமடைந்துள்ளார்கள். நேற்றைய தினம் மாத்திரம் அமெரிக்காவில் 22,658 பேர் கொரோனா வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி அமெரிக்காவில் கொரோனா வைரஸ் தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை 17,68,608 உயர்வடைந்துள்ளது. கொரோனா வைரஸ் தாக்கத்தினால் அதிக பாதிப்புகளை சந்தித்த நாடுகளில் இரண்டாவது இடத்தில் பிரேசில் காணப்படுகின்றது. பிரேசிலில் இதுவரையில் 4,38,812 பேர் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகியுள்ளனர். பிரேசிலில் 26,764 பேர் உயிரிழந்துள்ளார்கள். கடந்த 24 மணித்தியாலங்களில் மாத்திரம் அங்கு 1,067 பேர் கொரோனா வைரஸ் தொற்றினால் உயிரிழந்துள்ளதுடன் 24,151 பேருக்கு புதிதாக கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளது. தென்கொரியாவில் கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் மீண்டும் தலை தூக்கியுள்ளது. சுகாதார வழிமுறைகளை பின்பற்றாமையே இதற்கான காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது. கொரோனா வைரஸ் பரவலை சிறப்பாக கட்டுப்படுத்திய நாடாக தென்கொரியா கருதப்படுகின்றது. இதன் காரணமாக கடந்த வாரம் அந்த நாட்டின் பாடசாலைகளை மீள திறப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் அங்கு கொரோனா வைரஸ் தொற்று மீண்டும் பரவ ஆரம்பித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களில் அங்கு 56 பேர் புதிதாக கொரோனா வைரஸ் தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் 79 பேர் கொரோனா வைரஸ் தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக புஷோன் பிராந்தியத்தில் 251 பாடசாலைகள் உடனடியாக மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொலிவிய அரசாங்கம் முன்னெடுத்திருந்த முடக்க நிலையை எதிர்வரும் 11 தேதியிலிருந்து தளர்த்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றாளர்களை இனம் காண்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன. நாடு முடக்கப்பட்டிருந்ததால் பொலிவியாவுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியாமல் போனது. இதனால் பொலிவியாவில் கடும் நெருக்கடி நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக சில இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. கொரோனா வைரஸ் காரணமாக இவ்வாண்டு ஜெர்மனியின் பொருளாதாரம் 6.6% வீழ்ச்சியடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கொரோனா வைரஸ் காரணமாக ஜெர்மன் நாட்டில் வர்த்தக பொருளாதாரம் மற்றும் உற்பத்தி துறைகளில் பெரும் தடங்கல் நிலை ஏற்பட்டது. நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் வளமை நிலைக்கு வருவதற்கு குறைந்தபட்சம் 9 மாதங்களாவது எடுக்கும் என கருதப்படுகின்றது. இந்த பொருளாதார வீழ்ச்சியின் இடைவெளியை குறைப்பதற்கு நாட்டின் பொருளாதாரம் 9.5% வளர்ச்சியை அடுத்த ஆண்டில் பெற்றுக்கொள்ள வேண்டும். உற்பத்தி, மொத்த விற்பனை, வெளிநாட்டு வர்த்தகம் போன்ற காரணிகளை அடிப்படையாக கொண்டு இந்த மதிப்பீடு மேற்கொள்ளப்பட்டது. கட்டட நிர்மாணத்துறை, கைத்தொழில்துறை என்பனவற்றிலும் ஏற்பட்ட வீழ்ச்சியை மீண்டும் மாற்றியமைப்பதற்கான பிரயத்தனங்களில் ஜெர்மன் தற்போது ஈடுபட்டு வருகின்றது. ஜெர்மனியின் பிரபல்யம் பெற்ற வாக்ஸ்வேகன் கம்பெனியின் உற்பத்தி நடவடிக்கைகளும் வீழ்ச்சியடைந்துள்ளன. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்து தேகாரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான மூலிகை பொதிகளை வழங்கும் நிகழ்வு அம்பாறையில் இடம்பெற்றது. கொரோனா வைரஸ் தாக்கத்திலிருந்து அம்பாறை மாவட்ட மக்களை பாதுகாக்கும் முயற்சியில் சுகாதார சுதேச மருத்துவத்துறையினர் பல்வேறு வேலைத்திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். அதற்கமைய அம்பாறை மாவட்டத்தில் உள்ள அரசு உத்தியோகத்தர்கள், முப்படையினர், சிரேஷ்ட பிரஜைகள், விஷயத்துகவையுடையோர், சிகை அலங்கார செயற்பாட்டாளர்கள், கல்வி நிறுவன பணியாளர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும் ஆயுர்வேத மருந்து தயாரிக்கும் மூலிகை பொதிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. சுகாதார சுதேச வைத்தியத்துறை அமைச்சின் நெறிப்படுத்தலின் கீழ் கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ஜி சுகுணனின் தலைமையில் அக்கறைப்பெற்று சுதேச மருந்து உற்பத்தி நிலையத்தினால் அக்கறைப்பெற்று பள்ளி குடியிருப்பு ஷைதூனா அரபு கல்லூரியில் இந்த மூலிகை பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. வன்னி புதிய கட்டளை தளபதியாக பொறுப்பேற்றுள்ள மேஜர் ஜெனரல் தம்பிக்க ஜெயஸ்ரீ வவுனியா அரசாங்க அதிபரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். வவுனியா மாவட்ட செயலகத்திற்கு வருகை தந்த வன்னி கட்டளை தளபதிக்கு வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் சமன் பந்துலசேன தலைமையில் வரவேற்பு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மேலதிக அரசாங்க அதிபர் டி திரேஷ்குமார் பொன்னாடை போர்த்தி கௌரவித்ததுடன் மாவட்ட அரசாங்க அதிபரின் அலுவலகத்தில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. Thank you.
கோவிட்-19 இணையாக டெங்கு விளம்பு பரவக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் அதிகரித்து வரும் டெங்கு விளம்பு பெருக்கத்தை கட்டுப்படுத்த பிரதேச மட்ட குழுக்களின் செயற்பாடுகள் மற்றும் கிராமிய சுகாதார குழுக்கள் திறம்பட இயங்குவது பற்றி கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் தொற்று நிலைமைகள் மற்றும் டெங்கு நுழம்புகளின் பெருக்கம் தொடர்பில் ஆராயும் விசேட கலந்துரையாடல் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன் தலைமையில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் மாவட்ட மேலதிக அரசு அதிபர் எம் பிரதீபன், யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பிரதிப்பணிப்பாளர் எஸ் குமாரவேல் மற்றும் பிரதேச செயலாளர்கள், பொது சுகாதார பரிசோதகர்கள், போலீசார் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். பொத்துவில் முகுது மகாவிகாரை வளவில் கடற்படையினரால் நிறுவப்பட்டுள்ள நீர் சுத்திகரிப்பு நிலையம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் PLD சில்வாவின் ஆலோசனைக்கமைய பிரதேச மக்களுக்காகவும் விகாரைக்கு வரும் யாத்ரீகர்களின் நலன் கருதியும் இந்த நீர் சுத்திகரிப்பு நிலையம் நிறுவப்பட்டுள்ளது. கடற்படையின் தென்கிழக்கு பிராந்திய கட்டளை அதிகாரி ரியர் அட்மிரல் செனத் விஜயசூரிய இதனை திறந்து வைத்தார். பிக்குமார்கள் உட்பட அரசு அதிகாரிகள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். இலங்கை விமானப்படையினரின் பங்களிப்புடன் பாணந்துறை ஆதார வைத்தியசாலையில் நிர்மாணிக்கப்பட்ட வெளிவாரி நோயாளர் சோதனை நிலையம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. தனியார் கம்பெனி ஒன்று இதற்கு நிதி அனுசரணை வழங்கியுள்ளது. அரிசி, மரக்கறி மற்றும் பழங்கள் உட்பட உணவுப் பொருட்களை நாட்டின் ஏனைய பிரதேசங்களுக்கு எடுத்துச் செல்ல ரயில் வண்டிகளை பயன்படுத்துவது தொடர்பாக அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. வாகன நெரிசல், எரிபொருள் நிலையம், பொருட்களை எடுத்து செல்வதற்கான கால இடைவெளியை குறைத்தல் என்பவற்றை இலக்காக கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. இது சம்பந்தமான செயற்பாடுகளை முன்னெடுக்குமாறு அமைச்சர் மாயந்த அமர்வீர போயிருந்த திணைக்களத்திற்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். போக்குவரத்து அமைச்சில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் இந்த விடயம் தொடர்பாக அறிவிக்கப்பட்டது. மரக்கறி மற்றும் பழங்களை எடுத்துச் செல்லும் போது பெரும்பாலானவை சேதமடைந்து விடுகின்றன. போக்குவரத்திற்கு பெரும் செலவுகளும் ஏற்படுகின்றன. பண்ணங்களை போயிருந்தங்கள் மூலம் எடுத்துச் செல்வதனால் சிறந்த அனுகூலங்கள் கிடைக்கும். உற்பத்தி பொருட்களை யாழ்ப்பாணம், அனுராதபுரம், பொலனறுவை, மட்டக்களப்பு, புத்தளம், நுவர்லியா மற்றும் பெலியர்த போன்ற பிரதேசங்களிலிருந்து எடுத்து வருவதற்கான திட்டங்கள் தயார் செய்யப்பட்டுள்ளதாக புகையிரத திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. சிவனொளிபாத வன சரணாலயத்தில் பொறியொன்றில் சிக்கியிருந்த நிலையில் மீட்கப்பட்ட கரும்புலி இன்று காலை உயிரிழந்தது. இந்த கரும்புலிக்கு உடவளவ யானைகள் சரணாலய மருத்துவர்கள் சிகிச்சை அளித்திருந்த போதிலும் அது வெற்றியளிக்கவில்லை. நல்லதண்ணி போலீஸ் பிரிவுக்குரிய லட்சப்பான வாழைமலை தோட்டத்தில் மரக்கறி செய்கை பண்ணும் பகுதியில் வேட்டைக்காரர்கள் வைத்திருந்த பொறியில் இந்த கரும்புலி சிக்கியிருந்தது. இதனையடுத்து உடவளவ மற்றும் ரந்தனிகள மிருகங்களுக்கான சிகிச்சை அளிக்கும் வைத்தியசாலையின் மருத்துவர்கள் கரும்புலியை நினைவிழக்கச் செய்து அதனை மீட்டெடுத்தனர். இதனையடுத்து உடவளவ மருத்துவ சிகிச்சை அளிப்பு வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்டது. ஆனால் அது வெற்றியளிக்கவில்லை. சிவனொளிபாத வனவிலங்கு சரணாலயத்தில் சில கரும்புலிகள் வாழ்ந்து வருவதாக அறிய வருகின்றது. நிறைவாக சாராம்சம். கோவிட்-19 மற்றும் அதன் பின்னரான காலங்களில் அபிவிருத்திக்கான நிதி குறித்த உயர்மட்ட காணொலி கலந்துரையாடல் நிகழ்வில் ஜனாதிபதி விசேட உரை. கோவிட்-19 நோயினால் பீடிக்கப்பட்டு முழுமையாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளவர்களின் எண்ணிக்கை 754 உயர்வு. அமரர் ஆறுமுகன் தொண்டமானின் பூதவுடல் ரம்புடை வெவன்டன் தோட்டத்தில் அமைந்துள்ள அன்னாரின் இல்லத்தில் மக்கள் அஞ்சலிக்காக. உலகில் கொரோனா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 60 லட்சத்தை நெருங்கியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்களில் புதிய தகவல். மின்சாரத்தினால் செயற்படும் உலகின் முதலாவது பயணிகள் விமானம் அமெரிக்காவினால் வெற்றிகரமாக பரீட்சிப்பு. இத்துடன் தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முடிவடைந்தன. வணக்கம்.